ஓம் சாந்தி. இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு சீரான சிறப்புமிக்க வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் அனைவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்ற அதே நேரம் அனைவரின் நலனிலும் நான் அக்கறை செலுத்தவும் வேண்டும். அவர்களுடைய சிறப்பியல்புகளை நாங்கள் இனங்கண்டு அதற்கு மரியாதை கொடுக்கின்ற அதே வேளை அவர்களுடைய பலவீனங்களையும் இனங்கண்டு அந்த பலவீனத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளையும் நாங்கள் காட்ட வேண்டும். இந்த இடத்தில்தான் கூறப்படுகிறது, பாம்பும் இறக்க வேண்டும் தடியும் உடையக்கூடாது என்று சொல்லி. இதிலுள்ள சமநிலையை நாங்கள் இனங்கண்டோமாக இருந்தால் எங்களால் ஒரு சமநிலையான வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் அதாவது இந்த தாற்பரியத்தை நான் உணராத பட்சத்தில் நான் சில நேரம் நானே மன அழுத்தங்களுக்கு உள்ளாக வேண்டி ஏற்படும். அதாவது அதிகமான சிறப்பியல்புகள் அவரிடம் உண்டு, ஆனால் சில பலவீனங்களை அவர் மாற்றினாராக இருந்தால் அவருடைய சிறப்பு இன்னமும் மகத்துவம் பெறும். இந்த இடத்தில் அந்த பலவீனத்தை சுட்டி காட்டுவதில்தான் எங்களுடைய திறமை தங்கியுள்ளது. இதில்தான் பல பேர் முரண்பட்டு கொள்கிறோம், பல பேர் அதிகமாக காயப்படுகின்ற சம்பவங்களும் இதில் தான் உருவாகிறது. ஏனென்று கேட்டால், நான் இவ்வளோ நல்லது செய்துள்ளேன், அப்படியிருந்துமே அதை புரிந்து கொள்கிறார்கள் இல்லை என்கின்ற அளவிற்கு அவர் ஆழமாக செல்கின்ற போது அவருடைய பாதிப்பின் அளவு அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த இடத்தை இனங்காண்பதில் நாங்கள் கெட்டித்தனமானவர்களாக இருக்க வேண்டும். இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நான் அவருக்கு சற்று நேரம் கொடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவருடைய தனித்துவத்தையும் தனி சிறப்பியல்புகளையும் ஞாபகமூட்ட வேண்டும். அந்த தனித்துவமும் அந்த சிறப்பியல்புகளையும் அவர் மீட்கின்ற பட்சத்தில் அவர் உள்ளார்ந்த சக்தியை அதிகரித்து கொள்வார். அந்த உள்ளார்ந்த சக்தி அதிகரிக்கப்படுகின்ற போது அவரால் திருத்தங்களை இலகுவாக ஏற்கக்கூடியதாக இருக்கும். அப்போது நாங்கள் அவருடைய பலவீனங்களையும் திருத்தங்களையும் அவருக்கு சுட்டி காட்டுகின்ற போது அவர் அதை மாற வேண்டும் என்கின்ற சிந்தனையுடன் மாறிக்கொள்வார். நாங்கள் சில நேரம் இந்த இடத்தில் சற்று அவசரப்பட்டோ அல்லது எங்களுடைய ஆதங்கத்து நிமித்தம் குறையை திடீரென்றா போல் கூறிவிடுவோம். அதால் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். இதனால்தான் நெருக்கமான உறவுகளில் சில நேரம் அதிகமான காயப்படுத்துதல் நிகழக்கூடும். இது பொதுவாக இன்றைக்கு வரைக்கும் கலியுகத்தில், அதாவது அன்றாட வாழ்க்கையில் பல இடங்களில் நிகழ்ந்து கொண்டுதான் உள்ளது. அக்கறை இருக்கின்ற அதே நேரம் அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்கின்ற நிதானமும் எங்களுக்கு மிக அவசியம். அதாவது எந்தவிதமான குறைகளுமே இல்லாமல் யாருமே இன்றைய நாளில் வாழ முடியாது. குறைகளுடன் தான் வாழ வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டோம். ஏனென்று கேட்டால், இந்த உலகம் அந்தளவு நிலைமைக்கு சென்று விட்டது. இதொரு பக்கம் இருக்க, இதில் எனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு படிப்படியாக அந்த குறைகளிலிருந்து விடுபடுவதற்கான வழிகாட்டல்கள் அல்லது வழிமுறைகளையும் நாங்கள் காட்ட வேண்டும். அப்போதுதான் அவர் எதிர்காலம் சிறப்பு பெறும், தனித்துவமானதாக மாறும். எங்களுடைய நல்ல பேரை காப்பாற்றுவதற்காக
அந்த குறைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தார். அந்த குறைகளின் நிமித்தம் அவர் மற்றவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு பதிலாக எதிர்மறையான உணர்வுகளை பெற்றுக்கொள்வார். இந்த எதிர்மறையான உணர்வுகளும் சற்று காலம் நீடித்தால் அது மாற முடியாது என்கின்ற அளவுக்கு அது அவருக்கு சாபமாக அமைந்துவிடும். ஏனென்று கேட்டால், ஒருவருடைய பழக்கத்தை பார்த்து இவர் இப்படித்தான் என்று எல்லோருமே கூறத் தொடங்கினால் ஒரு கட்டத்தில் அவர் புரிந்து கொண்டாலும் அதிலிருந்து அவருக்கு மாற முடியாத அளவுக்கு அவருடைய சூழல் தள்ளப்பட்டுவிடும். அந்த அளவுக்கு எல்லோருடைய பார்வையும் வலுப்பெற்றுவிடும் இவர் இப்படித்தான் என்பது. அந்த வலுப்பெற்றால் இவர் உணர்ந்தாலும் முயற்சி செய்தாலும் மாற முடியாது என்கின்ற அளவுக்கு இந்த இடத்தில் தான் அது சாபமாக மாறும். சாபம் என்பது உணர்ந்தாலும் மாற முடியாத தன்மையை நாங்கள் சாபம் என்று கூறுவோம். சாபம் என்பது வேறு வேறு இடங்களில் அது பல மாதிரி இருந்தாலும் கூட சில பலவீனங்கள் அது நீண்ட நாள் தொடர்ந்தால் அது கூட ஒரு கட்டத்தில் எனக்கு சாபமாக மாறிவிடும். ஆகவே என்னுடைய நல்ல பெயரை காப்பாற்றுவதற்காக மற்றவரின் பலவீனத்தை திருத்துவதற்கு முயற்சி எடுக்காமல் இருப்பதும் கூட அது அந்த நபருக்கு நான் செய்கின்ற தீங்காகத்தான் அமையும். ஆகவே இதில் நாங்கள் எங்களுடைய முழு திறமையையும் கையாண்டு, அதாவது திருத்தமும் சொல்லப்படணும், அதே நேரம் அவரில் மாற்றமும் நிகழணும், அவருடைய பலவீனமும் நிறைவுக்கு வர வேண்டும். இதில் நாங்கள் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.